கம்பெனியுடைய பெரிய போஸ்டிங்ல இருந்து பிளாட்ஃபார்ம்ல ஆடுற மாதிரி ஆடக்கூடாது. ஹலோ சொல்லுங்க. இல்லை சார், ஷூட்டட் ப்ரோக்ராமே எங்கள் சேனலில் பண்ணுறதில்ல சார். அது கேமரா எடுத்து ஆர்டிஸ்ட்டை கூப்பிட்டு போட்டு அப்புறம் எடிட் பண்ணி போடுறதுக்குள்ளே உயிர் போய் உயிர் வருது. லைவ் ஷோ மட்டும்தான் பெஸ்ட்டு, எதுவுமே வேலை கிடையாது. கேமரா வச்சோமா பண்ண மாட்டா. ஆமாம் ஆமாம், 8 ஹவர் அந்த ஷோ தான் சார் போயிட்டுருக்கு. நல்லா தான் போயிட்டுருக்கு. ஆமாம், இன்னும் 3 ஹவர் எக்ஸ்டெண்ட் பண்ணலாமான்னு இருக்கேன். ஆமாம், பெஸ்ட்டாக இருக்கும் சார். இல்லை அப்படி பண்ணணும் சொல்கிறேன். ஓகே வைங்க சார். ஆஃபீஸ் ரூமில் ஒருத்தன் உக்காண்டிருக்கான், இப்படி அப்படியே ஆடின்னு போயின்னுக்கிய. என்ன சாரி சார்? சாரி சார். என்ன விஷயமா வந்த? உங்கள் சேனலில் விஜய் எடுக்கலாம்னு கேள்விப்பட்டேன். எவன் சொன்னான்? எவன் சொன்னான்னு கேட்குறேன் சார். நானே தான் வந்தேன். அப்படி சொல்லிட்டு போ. சொன்னாங்கன்ற விஜய்க்குன்னா எக்ஸ்பீரியன்ஸ் வேணாம் ராஜா. சார், 350 குக்கிங் ஷோ சார். ஆ, 400 இன்டர்வியூ ஷோ. ஆ, 500 டான்ஸ் ஷோ. இவ்வளோ பண்ணியிருக்கியா? எல்லாம் பார்த்துருக்கேன் சார். ஒரு விஷயத்தை கன்வே பண்ணணும். நம்ம கன்வே பண்ணதுக்கு அவங்க பேசுறதுமே நம்ம டக்கு டக்குன்னு பேசுறோம். இப்போ நின்னு பிரச்சனை ஒரே இடத்துல நிக்கிறோம், கொஞ்சம் சுறுசுறுப்பா பேசுறோம் சார். ஒரு ஆக்டிவா இருக்கு சார். ஆங்கர் இந்த ஆக்டிவா மட்டும் இல்ல, நம்ம சொல்ல வர விஷயம் என்ன விஷயமா இருந்தாலும் குழப்பினா கூட தெளிவா சொல்லணும். அவங்க குழம்பி போனாலும் நம்ம தெளிவா சொல்லணும். பெரிய சார், எவ்வளவு பாத்துக்கலாம். சரி, ஒன்றும் பிரச்சனை சார், பண்ணலாம் சார். தற்போதைக்கு ஆள் தேவையில்ல ராஜா, வேணும்னா நான் கண்டிப்பாக சொல்றேன். நல்லா பேசுற, தேவைன்னா சொல்றேன். இல்லை சார், நீங்க நினைச்சா பண்ணலாம் சார். இந்த சேனல்ல பெரிய ஆளா இருக்கீங்க, டக்குன்னு அப்பாயின்மெண்ட் பண்ணலாம் சார். லைவ் பண்ணுங்க சார், பெஸ்ட் லைவ் பண்ணுங்க. போன் வருதுரா? அப்புறம் கூட பேச, எனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுங்க சார். ஹலோ. ஆ, லைவுக்கு ஆள் வரலையா? என்னடா இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு இந்த டைம்ல சொல்றீங்க. அறிவு இல்லை உனக்கு? போயிட்டு இருக்கே நம்ம சேனல்ல லைவ் மட்டும்தான், அதுக்கும் ஆள் வரலன்னா போன வை, போன வை. சரி சார், அப்ப நான் வரேன் சார். இரு சார், இரு. என்ன சார் லைவ் பண்ணுவல்ல? என்ன சார், நீங்க இப்பதானே சார் சொன்னேன். அவ்வளவும் அப்படியே அற்புதமா உங்க சேனல்ல இருக்க ஆங்கர் வேஸ்ட் சார். எது லைவ் பண்றலாம்? சொதப்பலா பண்றான். நான் நல்லா பண்ணுவேன் சார். ஏண்டா ஆள் இல்லைன்னு தெரிஞ்சவொடனே என் சேனலில் வந்து இங்கே இருக்கிறவங்களே குறை சொல்கிறல்ல? அப்படிதான் சார், உங்கள் ட்ரைனிங்னா நல்லா பண்ணிடுவாங்க. இன்னும் அப்படி சொன்ன நல்லா நல்லா வருவா நீ? நல்லா வருவேன். சரிடா, இப்போ ப்ரோக்ராம் ஒரு 3 மினிட்ஸ் தான் இருக்கு. ரெடி ஆயிடுச்சு. நீ அறிவு இருக்கா உனக்கு? இதே 3 மினிட்ஸ் வச்சு எப்படி பேசிட்டு? எங்கே ஸ்டுடியோ, வா போவோம். சேர் எடுத்து போட்டால் இதாண்டா ஸ்டுடியோ. எட்டு போடுறேன், டக்கு எட்டு போடு. என்ன ஒரு சேனலை 3 நிமிஷத்தை வச்சுன்னு என்ன போ? ஓகேவா? ஓகே சார். ஆனால் ஒன்று, லைவ்ல பட்டைய கலைஞர் இன்னைக்கு லைவ் மட்டும் நடந்ததே உங்களுக்கு பேர் பயங்கர பேர் சார். நடந்ததுன்னு ஏன்டா எடுக்கிற? நடக்கும், நல்லா நடக்கும் சார்.